வவுனியா பிரதேச செயலக கலாச்சார விழாவில் துறை சார்ந்த 9 பேருக்கு கலாநேத்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா பிரதேச செயலகமும் வடமாகாண பண்பாட்டல்வர்கள் துணைக்களமும் வவுனியா பிரதேச கலாச்சார பேரவையும் இணைந்து ஏற்பாடு செய்த வவுனியா பிரதேச கலாச்சார பெருவிழா நேற்றைய தினம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. வவுனியா பிரதேச செயலாளர் கமலநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வவுனியா பிரதேசத்தில் கலைத்துறை வளர்ச்சிக்காக அளப்பரிய பங்களிப்பினை நல்கிய துறை சார்ந்த 9 பேருக்கு கலாநேத்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் வவுனியா பிரதேசத்தில் கலைத்துறையில் கவிதை வளர்ச்சிக்காக அளப்பரிய பங்களிப்பினை நல்கி வரும் கலாபூசணம் நாகலிங்கம் தியாகராஜா அவர்களுக்கு கவிதைத்துறைக்கான கலாநேத்ரா விருதும், கலாபூசணம் செந்தில்மதி பரமசிவராஜா அவர்களுக்கு வாத்திய இசைக்கான கலாநேத்ரா விருதும், சிதம்பரப்பிள்ளை வரதராஜன் அவர்களுக்கு இயலுக்கான கலாநேத்ரா விருதும், கந்தையா ஸ்ரீகந்தவேல் அவர்களுக்கு நாடக எழுத்த குழுவுக்கான கலாநேத்ரா விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அத்தோடு வவுனியா பிரதேசத்தில் கலைத்துறை வளர்ச்சிக்காக அளப்பரிய பங்களிப்பினை நல்கி வரும் பண்டிதர் வீரசிங்கம் பிரதீபன் அவர்களுக்கு கட்டுரைக்கான கலாநேத்ரா விருதும், சோமரட்னம் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு மெல்லிசைக்கான கலாநேத்ரா விருதும், விஷ்ணுராஜ் விஜயகுமார் அவர்களுக்கு நாடக இலக்கியத்திற்கான கலாநேத்ரா விருதும், சர்மினி தனேஷ்கரன் அவர்களுக்கு நடனத்திற்கான கலாநேத்ரா விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அத்தோடு வவுனியா பிரதேசத்தில் கலைத்துறை வளர்ச்சிக்காக அளப்பரிய பங்களிப்பினை நல்கி வரும் பாலநாதன் சதீஷன் அவர்களுக்கு ஊடகத்துறைக்கான கலாநேத்ரா விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக ஓய்வு பெற்ற இலங்கை நிர்வாக உத்தியோகத்தர் கலாபூசணம் கந்தையா ஐயம்பிள்ளை, சிறப்பு விருந்தினராக வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டாளர்கள் பிரதி பணிப்பாளர் லாகினி நிருப்ராஜ், வவுனியா பிரதேச செயலாளர் உதவி பிரதேச செயலாளர் கலாச்சார பேரவை குழுவினரால் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டதோடும் நினைவுக்கு இடையம் சான்றிதழ் என்பனவும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்.